அடிப்படையில வந்து பிரபஞ்சமே காட்சிமயமான வடிவம் கொண்ட வடிவத்திற்குத்தான் பெயர்கள். பெயருக்கு வடிவம் இல்லை. மௌனத்தில்தான் ஒலி, ஒலியில் மௌனம் இல்லை, ஒலிக்கு மௌனம் இல்லை. ஒலி மௌனத்தில்தான் ஒலிக்கின்றது. அச்சலம் இயக்கமற்ற தன்மையில்தான் இயக்கங்கள் அனைத்தும் உள்ளன. அத போல எது வந்து ஆதி பொருள் என்பதுல நம்மளுக்கு கொஞ்சம் கூட குழப்பம் இருக்கக்கூடாது. இங்க வந்து வடிவத்திற்குத்தான் பெயர் கொடுக்கப்படுகின்றது. இங்க வந்து மொத்த பிரபஞ்சமுமே, பிரபஞ்சம்ன்றது காட்சி, அது எங்க இருக்கிறது? ஒரு பெரிய ஆன்மசந்நிதியில் முக்குணமயங்களினால் இருக்கும் ஒரு அருவ ஆற்றல், அது வெளியில தெரியவே தெரியாது. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா பைனரி லாங்குவேஜ் ஜீரோவும் ஒன்னும் கம்ப்யூட்டருக்கு யூஸ் பண்றாங்க, அது தெரியவே தெரியாது. ஆனா சிப்ஸ் மயமாக அதுக்கு மேல வந்து டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஸ்கிரிப்ட்ஸ், டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் லாங்குவேஜஸ்ல ஒவ்வொரு மொபைல் அப்ளிகேஷனும், ஒவ்வொரு மானிட்டர்லையும் எப்படி வந்து ஒரு வெப்சைட்டோ, ஒரு வீடியோ ஆப்போ, ஒரு ஆடியோ ஆப்போ எப்படி வரணும்னா அதுக்கு பூரா வந்து பின்னாடி ப்ரோக்ராம் இருக்கின்றது. டெக்ஸ்ட் எப்படி வரணும், கலர்கள் எப்படி வரணும், சகலத்துக்கும் காட்சியா தெரிகின்ற அனைத்திற்கும் ஆகாசம் ஒரு சுவர் போல இருந்து அத்தனை காட்சிகளுக்கும் அதிஷ்டானமாக அடிப்படையாக இருப்பது போல இங்கு ஆன்ம உணர்வு எல்லாத்திற்கும் அடிப்படையாக இருந்தாலும் அது வெளிப்படுவதில்லை. அதனிலிருந்து அதற்கு அதை அதற்கு அந்நியமில்லாத அதுவாகவே ஒரு ஆற்றல் முக்குணமயங்களினால் அதனுடைய அறிவை எடுத்துக்கொண்டு, அதனுடைய அச்சலத்தன்மையை எடுத்துக்கொண்டு, அதனுடைய இருப்பை எடுத்துக்கொண்டு, அதனுடைய உணர்வு உணர்ச்சிகளின் தன்மைகளை எடுத்துக்கொண்டு இங்கு உயிரினங்களாகவும் ஜடப்பொருட்களாகவும் பஞ்சபூதங்களாகவும் தொடர்ந்து வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதாவது பிரபஞ்சத்தினுடைய ஆணிவேருக்கு போயிடுறாங்க இந்த மெய்ஞானிகள்னு சொல்லப்படுற பகவான் ரமண மகரிஷியை போன்ற விஞ்ஞானிகள். இதற்கு தொடர்புடைய சத்சங்கங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ளன, அவைகளையும் பாருங்கள். இது வந்து மனித உயிரை பற்றிய சத்சங்கம். ஒன்னொன்னும் நம்மளுடைய உயிர் தானே எங்கிருந்து வந்தது, இந்த பெயருடன் வசித்து கொண்டிருக்கின்றோமே, வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே, இவன் யார், எங்கு செல்ல போகின்றான், சர்வத்தை பத்தியும் உயிரை பத்தி, மனத்தை பத்தி, புத்தியை பத்தி, அகந்தையை பத்தி எப்படி வாழ்க்கை எடுத்து செல்வது, இங்கு உண்மையில் கடவுள் என்பவர் யார், அனைத்துனுடைய ரகசியங்களும் இந்த சசங்கங்கள் வாயிலாக கொடுக்கப்படுகின்றன. உலகத்தை பத்திய, பிரம்மாண்டமான இந்த உலகத்தை பத்திய, மற்ற உயிரினங்களை பத்திய, வேற்றுகிரக வாசிகளை பத்திய, அனைத்தை பத்திய உயிர்நிலைகளை பற்றிய உண்மைகள், பிரபஞ்சம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது அப்படின்ற அளவுக்கு கொடுக்கப்படுகிறது. ஒரு நாளைக்கே ஏகப்பட்ட சசங்கங்கள் கொடுக்கப்படுகின்றன, உங்கள் மொபைலில் கையில் நேரடியாக வந்துடுது. இது அப்பேற்பட்ட அற்புதமான தெளிவை ஏற்படுத்தும். அதனால் யூடியூப்லேயும் சரி, ஃபேஸ்புக்லேயும் சரி, சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். பெல் பட்டனையும் அழுத்தினீர்கள் என்றால் அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு உடனே வந்துடும். என்னென்ன சசங்கம் போடுறோமோ அது உடனடியாக உங்கள் கையில் வந்து சேர்ந்துவிடும். இந்த சும்மா இரு சொல்லற சுரூபமாய் அப்படின்றது நம்ம செய்தே ஆக வேண்டும், ஆட்பட்டே ஆக வேண்டும். அது ஒன்று தான் நமக்கு நல்ல கதியை கொடுக்கும், நல்ல பலன்களை கொடுக்கும், இந்த வாழ்க்கையும் அருமையாக நாம் வாழச் செய்யும் இந்த சத்சங்கங்கள். அவ்வளவே நல்லது.